சமையல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் அடி மட்டன் சுக்கா. இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய அடுப்புல லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை இதில் போட்டுடலாம். போட்டு இதை ட்ரை ஃப்ரை பண்ணிடலாம். இது இப்போ லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் மிளகாய் போட்டுடலாம். போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் போல் சீரகத்தை போட்டுடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் போல் சோம்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 3 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். போட்டு இதை மாதிரி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் பிரிஞ்சி இலையையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்சியில் இதை பவுடர் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். போட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் இதில் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடியே மட்டனில் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்தீங்கன்னா இதை ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இதில் மட்டனை போட்டுக்கலாம். மட்டனை போட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ மட்டன்லேருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மட்டனில் இருந்து தண்ணி வந்தாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் உப்பை போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு இதை நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூளை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 4 விசிலுக்கு போல் இதை வேக வச்சுக்கலாம். அப்புறம் உங்கள் மட்டன் தந்தாப்பில் விசிலில் கூடையோ குறையவோ வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த மட்டனை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த டைம்ல நம்ம உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவை ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போல இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை வதக்கிக்கலாம். இப்போ நீங்க இதை ஒரு மூடி வச்சு இதை மூடி வச்சு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இதை குக் பண்ணுங்க. இப்போ சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் இதை சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ட்ரையாக கூட இதை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சிக்கனோட மட்டன் சுக்கா சூப்பராக டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விசாமல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம கூடவே இருக்க
ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.